ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போல்லாம் நிறைய பேர் பெல்லி ஃபேட் பிரச்சனையால் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. எஸ்பெஷலி ஐடி எம்ப்ளாயீஸ் எல்லாம் ரொம்ப நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டுருக்கிறதுனால அவங்களில் நிறைய பேருக்கு தொப்பை வந்துடுது. தொப்பையை குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டான ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்ம ஸ்டபர்னான பெல்லி ஃபேட்டை குறைக்க முடியும். அதுக்கு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் போதாது, ஒரு ப்ராப்பரான டயட்டையும் ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற 5 வெஜிடபிள்ஸை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தொப்பையை நீங்கள் ஈஸியாக குறைச்சிடலாம். அந்த 5 வெஜிடபிள்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஸ்பினாச், அதாவது கீரை. ரொம்ப ஹை நியூட்ரிஷியஸான ஒரு கிரீன் வெஜிடபிள் இந்த கீரை. இதில் ஃபேட் பர்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களோட பெல்லி ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் வந்து கீரையை வேக வச்சோ இல்லைன்னா பொரியலாவோ பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் இதை எப்படி சாப்பிட்டாலுமே கூட உங்களுக்கு இது கண்டிப்பாக பலன் தரும். தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பை ஆரோக்கியமாகவும் வச்சுக்க உதவுது இந்த கீரை. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ப்ரோக்கோலி. இது கொஞ்சம் ரேராக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் தான். ப்ரோக்கோலியோட டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதில் ஹை குவாலிட்டி ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் நிறையா இருக்குது. ப்ரோக்கோலியில் இருக்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் பாடி ஃபேட்டை பர்ன் பண்ணுது. ப்ளோட்டிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ப்ரோக்கோலி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான வெஜிடபிள், கேரட். லோ கேலரி வெஜிடபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக கேரட்டும் இடம்பெற்றிருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேரட்டை டெய்லியுமே உங்கள் டயட்டில் எடுத்துக்கணும். ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கான இம்பார்ட்டன்ட் வெஜிடபிளாக கேரட் இருந்துட்டு வருது. கேரட்டை வந்து நீங்கள் குக் பண்ணியோ இல்லைன்னா ராவாவோ சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே வந்துட்டு உங்கள் பெலி ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ரொம்ப சிம்பிளான கூலான ஒரு வெஜிடபிள், குக்கம்பர். குக்கம்பர் கம்ப்ளீட் பாடியவே டீடாக்சிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. உங்களோட பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை ஓவர் ஈட்டிங் பண்ண விடாமவும் இது கட்டுப்படுத்துது. குக்கம்பரில் ஃபேட் பர்னிங் ஜூசஸ் இருக்குது, அதனால உங்கள் டயட்டில் நீங்கள் கண்டிப்பாக குக்கம்பரை சேர்த்துக்கணும். உங்களுக்கு லேட் நைட் ஹங்கர் பிரச்சனை இருந்ததுன்னா அதையும் குக்கம்பர் வரவிடாமல் தடுக்குது. குக்கம்பரில் லோ கேலரிஸ் தான் இருக்குது, அதனால இதை நீங்கள் டெய்லியுமே உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். குக்கம்பரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, மற்ற வெஜிடபிள்ஸை மாதிரி இதை நீங்கள் குக் பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, இதை நீங்கள் ராவாகவே சாப்பிடலாம். அதனால உங்களோட குக்கிங் டைமையும் இது ரொம்பவே சேவ் பண்ணுது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது பீன்ஸ். பீன்ஸ் வந்து நம்மளோட எக்ஸசிவ் பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு இது மிக சிறந்த வெஜிடபிள் அப்படின்னு சொல்லலாம். ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரவிடாமவும் இது தடுக்குது. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கே வந்து பீன்ஸ் சாப்பிட கொடுக்கலாம். அண்ட் ப்ராப்பர் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த பீன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொன்ன 5 வெஜிடபிள்ஸையுமே நீங்கள் உங்களோட டயட்டில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே கொஞ்ச நாட்களில் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். பட் உங்களோட டயட்டை நீங்கள் வந்துட்டு ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணணும். கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களோட டயட்டில் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பெர்மனண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.